பிரதமர் நரேந்திர மோடி உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் சிவபெருமான் ஆலயத்திற்கு நாளை சென்று வழிபடுகிறார். அங்கு ஆதிசங்கரர் சிலையை திறந்து வைக்கும் பிரதமர் 400 கோடி மதிப்பிலான கேதார்நாத் தாம் என்னும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். உத்தராகண்ட் மாநிலம் கேதார்நாத்தில் அமைந்துள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு நாளை செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொள்கிறார். கேதார்நாத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆதிசங்கரர் சிலையை திறந்து வைக்கும் பிரதமர் 400 கோடி ரூபாய் மதிப்பிலான கேதார்நாத் தாம் எனும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தமிழகத்தில் ஆதிசங்கரால் வழிபாடு நடத்தப்பட்ட சிவாலயங்களில் நாளை காலை நடைபெறும் ஜோதிர்லிங்க தரிசன நிகழ்ச்சிகளில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் பங்கேற்கிறார். ஆதிசங்கரர் ஜோதி பீடத்தின் சார்பில் நாளை நாடு முழுவதிலும் உள்ள முக்கிய சிவாலயங்களில் ஜோதிர்லிங்க தரிசனம் மற்றும் சிறப்பு ஆராதனை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. 2013 ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள கேதார்நாத் கோவில் சேதமடைந்தது. இதனை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது புதுப்பொலிவுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனை பார்வையிடும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் ருத்ராபிஷேகத்திலும் சிறப்பு ஆராதனையிலும் பங்கேற்கிறார். இதனைத் தொடர்ந்து வாரணாசி, உஜ்ஜைனி, சிவபுரி, துவாரகா மற்றும் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம், ராமநாத சுவாமி கோவில் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் ஜோதிர்லிங்க வழிபாட்டிலும் பிரதமர் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் சிவாலயத்தில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் பிரதமர் காணொலி காட்சி மூலம் பங்கேற்கிறார். இதேபோல் சிதம்பரம், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கும்பகோணம், மதுரை, மாங்காடு, மயிலாடுதுறை, மயிலாப்பூர், பூந்தமல்லி, ஸ்ரீரங்கம், சுவாமிமலை, திருச்செந்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவானைக்கோவில், திருவிடைமருதூர், திருவெற்றியூர் ஆகிய இடங்களில் உள்ள முக்கிய சிவாலயங்களிலும் ஜோதிர்லிங்க தரிசன நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் இந்த ஜோதிர்லிங்க நிகழ்ச்சி நாளை காலை நேரடியாக ஒளிபரப்பாகிறது.